ஹாய், ஹலோ, வணக்கம், வந்தனம். இது டவுன் டு சிட்டி வித் பீதா யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, ரீசெண்டாக ரிப்பப்ளிக் டே அன்னைக்கு லால்பாக் பொட்டானிக்கல் கார்டனில் வந்து ஃப்ளவர் ஷோ போயிட்டுருந்தது. அங்கே தான் போயிருந்தோம். ஸோ அங்கே என்னெல்லாம் பார்த்தோம், என்னெல்லாம் இருந்தது அப்படிங்கிறத வீடியோவாக எடுத்திருக்கேன். ஸோ இதை வந்து நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். பயங்கர ரஷ் அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா, டிக்கெட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அடல்ட்ஸு 75 ரூபீஸும் கிட்ஸ்க்கு வந்து 30 ரூபீஸும் அன்றைக்கி வந்து பண்ணியிருந்தாங்க. நார்மல் டேஸ்லாம் போனால் ரொம்ப கம்மியாக இருக்கும், 10 ரூபீஸ், 20 ரூபீஸ். இன்கேஸ் சொல்லப்போனால் நார்மல் டைம்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீயாகவே அலோவ் பண்ணுவாங்க. ஒரு குறிப்பிட்ட டைம் இருக்குது, அந்த டைம்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீயாகவே அலோவ் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஃப்ளவர் ஷோ போயிருந்தோம். அங்கே வந்து நிறைய டிஸ்பிளேயில் வச்சுருந்தாங்க, பார்க்குறதுக்கே கலர்ஃபுல்லாக இருந்தது, பயங்கர ரஷ்ஷாகவும் இருந்தது. உள்ளே போயிட்டு எப்படி வெளியே வரப்போகிறோன்னு யோசிச்சுக்கிட்டே போனோம், பட் எப்படியே போயிட்டு வந்துட்டோம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபன்னான விஷயம் ஒன்று நடந்தது. நாங்கள் வந்து கையில் கேஷே இல்லாமல் போயிட்டோம். அங்கே போய் டிக்கெட் கவுண்டரில் போய் நின்னால் இங்கே கேஷ் கடை ஒன்லி, ஐ மீன் நோ ஸ்கேனர், ஒன்லி கேஷ் அப்படின்ட்டாங்க. எனக்கு என்னடா அப்படி ஆகிடுச்சு அப்படின்னு ஒரு மாதிரி ஆகிடுச்சு. எப்படி உள்ளே போய் பார்க்க போகிறோம் அப்படின்னு யோசிக்கிட்டே வெளியே உட்காந்துட்ருந்தோம். அப்புறம் ஒரு வழியை அப்படியே அடிச்சு பிடிச்சி என்னோடய ஹஸ்பண்ட் வந்து எங்கே நியரில் கேஷ் வாங்கிட்டு அவங்களுக்கு ஆன்லைனில் பே பண்ணிவிட்டு அதுக்கு கமிஷன் வேறு 50 ரூபீஸ் எப்படியோ வாங்கிட்டு உள்ளே போயிட்டோம். சரி, இவ்வளோ தூரம் வந்தாச்சு, சும்மா போகக்கூடாது அப்படிங்கிறதால உள்ளே போயாச்சு. போகிற வழியிலே ஃப்ளாக் பெயிண்டிங்லாம் போட்டு விட்டாங்க பசங்களுக்கு, ஜாலியாக அவங்களும் என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பெயிண்டிங்லாம் முடிச்சுட்டு அப்படியே உள்ளே போய் சுற்றி நடக்க ஆரம்பிச்சிட்டோம். ரித்துவுக்கு வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக ஃபீவர் வேறு. ஸோ அப்படியே உள்ளே போயிட்டு முடிஞ்ச அளவுக்கு பார்த்தோம், பட் ஈவினிங் டைமில் போனதால் நான் 2-3 இடம் மிஸ் பண்ணிட்டோம். 7 o'clock கிட்டலாம் வந்து கார்டன் க்ளோஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ க்ளோஸ் பண்ணுற டைம்ன்றதால கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போயிட்டு நல்லா டீட்டெயில்டாக எதையும் பார்க்க முடியல. அப்படியே ரன்னிங்லேயே மூவ் ஆகிட்டே இருந்தது, எல்லாம் மூவ் ஆகிட்டே இருந்தாங்க. போலீஸ்லாம் வர ஒரு இடம் விதலை மூவ் பண்ணிகிட்டே இருந்தாங்க. இந்த மாதிரி மூவ் ஆகிட்டே பார்த்துட்டு அப்படியே ஒரு வழியாக முடிச்சுட்டு வந்துட்டோம். ஸோ பார்த்த விஷயங்கள்லாம் வந்து கேப்சர் பண்ணியிருக்கேன், நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க.
குடிச்சிட்டு வெளியே வந்தாச்சு. இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னா 7 கிட்ட ஆயிடுச்சு. எல்லா போலீஸ்லாம் வந்து கிளம்புன்னு எல்லாரையும் துரத்த ஆரம்பிச்சிட்டாங்க. கார்டன் க்ளோஸ் பண்ணுற டைமும் ஆயிடுச்சு. ஒரு 2-3 இடம் மட்டும் மிஸ் பண்ணிட்டோம். கொஞ்சம் பகல்லே கொஞ்சம் வந்திருந்தோம்னா கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் இடங்கள்லாம் பார்த்துருக்கலாம். கொஞ்சம் லேட்டாக வந்துட்டதால டிராஃபிக்கில் கொஞ்சம் மாட்டிக்கிட்டோம். அதனால் 2-3 இடம் மிஸ் பண்ணியாச்சு. ஸோ நாங்கள் கிளம்ப போகிறோம் வீட்டுக்கு. ஸோ நீங்களும் இந்த வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். யாராவது வந்து லால்பாக் கார்டன்லாம் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஃபவர் ஷோ டைமில் வந்தீங்கன்னா ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும். நிறைய விஷயங்கள்லாம் வந்து பார்க்கலாம். ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணுவாங்க கிட்ஸும். வெளியே வந்தோடனே கலர்ஃபுல்லாக டாய்ஸை வச்சு இதை வாங்க அதை வாங்குன்னு போட்டி போட்டுட்டு எல்லா பேரண்ட்ஸையும் டார்ச்சர் பண்ணுறதுக்கே லைனாக நிற்கிறாங்க. சரி, ஏதோ ஒன்று குழந்தைங்களுக்கு வாங்கி கொடுத்தே அவனு வாங்கி கொடுத்தாச்சு. பாப்பாவுக்கு வந்து ஃபீவராக இருக்குது. ஸோ வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதான். அப்படியே போயிட்டு டிஃபன் முடிச்சுட்டு போய் எல்லாருமே மட்டையாக போகிறோம். பயங்கர டயர்டாக இருக்காங்க எல்லாருமே. அண்டு இந்த வீடியோ இதோட எண்டாகுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல், அதுவும் ஃபஸ்ட் டைம் தான் இந்த சேனல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல்லாம் ஆன் பண்ணிக்குவாங்க. நம்ம சேனலில் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் வரும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனல் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோவில் உங்களுக்கு பிடிச்ச பாட்டு எதுங்கிறதையும் கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் எல்லாருக்கும் டாட்டா, பாய் பாய், டேக் கேர்.